ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம். இட்லியை வச்சு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். வாங்க இப்போ நம்ம சமைக்கலாம். இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். கால் டீஸ்பூன் சீரகம், சீரகம் நல்லா பொரியட்டும். பொடியை கட் பண்ணி வச்ச ஒரு பெரிய வெங்காயம், வெங்காயம் வதக்கிக்கலாம். நல்லா ஃபுல்லாக வதங்கணும்னு கிடையாது, ஒரு முக்கால்வாசி வதங்கினா போதும். ஏன்னா நம்ம எண்ணெயில் போட்டு நம்ம பொரிக்க தான் போகிறோம், அதனால் வந்து ஒரு முக்கால்வாசி வதங்கினா போதும். இந்த ஸ்டஃபிங் மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். காலையில் செஞ்ச இட்லி மிச்சம் இருந்துச்சுன்னா ஈவினிங் வந்து குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் இதை செஞ்சு கொடுக்கலாம். அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூன், கால் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். நம்ம வந்து உருளைக்கிழங்கு சேர்க்க போகிறோம், அதனால் கண்டிப்பாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதக்கிக்கலாம். இதிலே இப்போது வேக வச்சு எடுத்த ரெண்டு உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி மசிச்சுட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வெங்காயம் இதெல்லாம் நல்லா ஒன்றா கலந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டஃபிங் இந்த மாதிரி நல்லா ஒன்றா சுருண்டு வரணும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆறட்டும். இப்போ ஒரு மூணு கரண்டி கடலை மாவு எடுத்துருக்குறேன், நல்லா கட்டியெலாம் இல்லாமல் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இது கூட ஒன்றரை கரண்டி பச்சரிசி மாவு, இடியாப்பம் மாவு எடுத்துருக்குறேன், ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், உப்பு இந்த மேல் மாவுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பிஞ்ச் சோடா உப்பு, தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லைனா வேண்டாம். மிளகாய்த்தூள் ஒரு கால் டீஸ்பூன், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு தண்ணி ஊற்றி கலக்கிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கலாம். சென்னையில் இன்றைக்கி திடீர் மழை, நேற்று காலையில் லேசாக மழை பெஞ்சிச்சு, இன்றைக்கி வந்து காலையிலேருந்து பெஞ்சிட்ருக்குது மழை. நல்லா லம்ஸ் எல்லாம் இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க. நல்லா பஜ்ஜி மாவு மாதிரி கலந்துக்கணும். இப்போ ஒரு விரலை வந்து உள்ளே விட்டு பார்ப்போம். நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து கோட் ஆகணும், இப்படி இருந்தால் தான் நல்லா மொறு மொறுன்னு வரும். இப்போ உருளைக்கிழங்கு மசாலா எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன பேட்டிஸாக தட்டி வச்சுக்கலாம். நான் உருளைக்கிழங்கு மட்டும்தான் சேர்த்துருக்குறேன், இது கூட நீங்கள் வந்து பீன்ஸ், கேரட், காலிஃப்ளவர், பச்சைப்பட்டாணி இது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தட்டி வச்சுக்கோங்க. இப்போது இட்லி எடுத்துக்கிட்டேன், இட்லி வந்து இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணிக்கலாம். பார்த்து உடஞ்சிடாமல் பார்த்து கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சரி பாதியாக கட் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த இதுலேருந்து அப்படியே கட் பண்ணுங்கள், கரெக்டாக வரும், உடஞ்சிடாமல் வரும். அவ்வளோதான், இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பிருந்தா உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கா, இந்த அம்மா என்ன தான் செய்ய போகிறாங்க அப்படின்ட்டு. இப்போ இதில் பொடியாக கட் பண்ண மல்லியில் சேர்த்துக்கிறேன், நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும் அதுக்காக சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா கலந்துக்கோங்க. இதில் இப்போ இட்லியோட ஒரு பக்கத்தை எடுத்துக்கோங்க, ஒரு பேட்டிஸை இதில் வச்சுட்டு இது மேலே இதை வச்சு அப்படியே மூடிடுங்க. இந்த மாதிரி மூடிக்கோங்க.
இப்படி நல்லா முடிக்கணும். இட்லி பர்கர் அவ்வளோதான். இப்போ இது ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ எண்ணெய் காய வச்சுருக்கிறேன், எண்ணெய் காயட்டும். இப்போ எண்ணெய் காய வச்சாச்சு, நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஒரு ஸ்டஃபிங் எடுத்து நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா டிப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றாவே போட்டு எடுத்துக்கோங்க. இட்லி மிச்சம் உளுந்தால் நம்ம எப்பயுமே வந்து இட்லி உப்புமா இல்லைனா ஃப்ரைடு இட்லி அந்த மாதிரி தானே செஞ்சு கொடுப்போம். இது வந்து கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணுங்கள். நல்லா வேகட்டும். நமக்கு இட்லி ஏற்கனவே வெந்தது தான், உள்ளே இருக்க மசாலாவும் உள்ளே வெந்தது தான் நல்லாவே. இப்போ மேலே இருக்கிற அந்த மாவு மட்டும்தான் வேகணும். இது இப்படி கூட சொல்லலாம், இட்லி ஸ்டஃப்டு பஜ்ஜி அப்படி கூட சொல்லலாம். ஸ்டஃப்டு பஜ்ஜி, ஸ்டஃப்டு இட்லி பஜ்ஜி அப்படி கூட சொல்லலாம். நல்லா ரெண்டு பக்கம் நல்லா திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க, வேகணும். இப்போ நல்லா வெந்துடுச்சு, எடுத்துக்கலாம். பஜ்ஜி ரெடி நமக்கு இப்போ. இப்போ நமக்கு ஸ்டஃப்டு இட்லி பஜ்ஜி ரெடி. இப்போ நம்ம ஒன்று எடுத்து கட் பண்ணி பார்க்கலாம். வா, சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் மாவு இருக்கும், இன்றைக்கே செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். எல்லோரும் வீட்டில் சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்களே சொல்லுங்கள் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு.